அருகே இருந்து வாழ்த்தி சென்ற சிறப்பு விருந்தினருக்கும் வர இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களையும் வருகிறவர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அசோசியேஷன் செக்ரட்டரி நாங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் நான் செக்ரட்டரி திரு போஸ் வெங்கட் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். பரத் கல்யாண் அவர்கள் வர இருக்கின்றார்கள். இங்கே இன்னைக்கு வந்து பைரவி ஷூட்டிங்கே போயிட்டு இருக்காங்க. இடையில கந்தசாமி என்ன நேற்றிலேருந்து இப்போ எப்படியாவது வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் நான் இடையில கிளம்புறதுக்காக மன்னிக்கவும். இந்த புதிய நிர்வாகத்தினுடைய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொண்ட நிர்வாகிகளினுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர்கிற முறையில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு இந்த எல்லா நிர்வாகிகளுக்கும் வந்தவங்க வரப்போறவங்க வரவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போதான் சொன்ன மாதிரி சமீபத்திய எலெக்ஷன் வந்து ஒவ்வொரு சங்கத்துலேயும் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சிறியன்னு சொல்ல முடியாது, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் எல்லாருமே பயங்கர அனுபவசாலிகளாகவும் செயலாளர்கள் எல்லாருமே ரொம்ப நெஞ்சு நிறுத்திட்டிக்கிறார். சில மாதம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை தான் எலெக்ஷன் ரொம்ப கரெக்டாக நடந்திருக்கு எல்லா இடத்துலையும் நினைக்கிறேன். ஸோ புதிய நிர்வாகிகள் எல்லாருமே என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த பணிகள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்க்கைன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது 2014 வந்து சில விஷயங்கள், அதாவது ஒருவரும் ஓனர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகள்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த முயற்சிகளை சில சில காரணங்களால் தடைப்பட்டே போச்சு. இது பதவியேற்பு விழா அப்படிங்கிறதால என்னோடய கோரிக்கையெல்லாம் வந்து ஒரு லெட்டர் மூலமா நான் தலைவர் அவர்களுக்கு கொடுத்தேன். அதை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி வழி நடத்தி கொடுக்குமாறு சார்ந்த கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து அவுட்டோர் ஓனர்ஸ்களுக்கும் என்னோடய சகோதர சங்கம் லைட் பேன் சங்கத்துக்கும் என்னுடைய டெக்னீஷியனுடைய இரு மூன்று தரப்புகளுக்கும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தும் விதத்தில் தான் இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இப்போது வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு நான் மரியாதை செலுத்த விரும்புகிறோம். இப்போ என்னுடைய சகோதரர் தனபால் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம். நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம், கவலைப்பட வேணாம். அவர் சொன்ன கோரிக்கை தான் நானும் சொல்கிறேன். நானும் உங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறேன். நம்ம கூடி ஒன்று கலந்து பேசணும். சின்ன மன கசப்புகள்லாம் அவருக்கு, அதை நம்ம உட்காந்து பேசணும்னா சரி வரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு தலைமைச் செயலாளர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம். அவுடோ கேட் ஓனர் யூனியன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் எங்களை கூப்பிட்டு மேடையில் பேச வைக்கிறது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்தா இல்லைன்னு தெரியல. ஸோ இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். இது மேலும் மேலும் தொடர எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓனர்ஸ் யூனியனை பொறுத்தவரையில் ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓனர் பிளஸ் தொழிலாளிகள், தொழிலாளிகள் இல்லாத ஓனர் இல்லை, ஓனர் இல்லாமல் தொழிலாளிகள் இல்லை. இது மிக்ஸ் ஆகுது, நல்லது தான், வரவேற்புக்குரியது தான். எனக்கு முன்ன பேச ராஜராம் சொன்னார்கள் சில மனக்கசப்பு அறிதுன்னு. எப்பவுமே ஒரு சிறிய விஷயம் வந்தால் அதை உடனே பேசி தீர்த்துக்கிட்டா அது அப்பயே கிளியர் ஆகிடும். அது இன்னொருத்தர்கிட்ட சொல்ல இன்னொருத்தர்கிட்ட சொல்ல இன்னொருத்தர்கிட்ட பெருசாகி அது எங்கேயோ பிடிச்சு ஏதோ ஒரு பகைமையை உண்டாக்குற மாதிரி கோணத்தில் போயிடுது. தயவு செஞ்சு எந்த கிராஃப்டாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஓனர்ஸ் யூனியனுக்கு வந்து முக்கியமாக டெக்னீஷியன்ஸ் யூனியனும் லைட்மேன் யூனியன் கேமராமேன் யூனியன் அடுத்து நாங்கள் தான் வருவோம் நினைக்கிறோம். டைரக்டர்ஸ் நாங்கள் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருப்போம் நினைக்கிறேன் நான். ஸோ எந்த கருத்து இருந்தாலும் எந்த சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அப்பப்போ அதை கிளியர் பண்ணிட்டாக்கா எந்த வித ப்ராப்ளமும் வராது. தயவு செஞ்சு இது எல்லாருக்கும் சொல்கிறேன், சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தால் உடனே பேசி தீர்த்துருங்க, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அது பெருசாக்காதீங்க. பெருசாக்குறதுனால தான் ஒரு வேற்றுமை வளர்ந்து பகையாது மாதிரி போக போகுது என்று சொல்லிக்கொண்டு யூனியன் உறுப்பினர்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் தடுக்க முடியாத காரணத்தால் தலைவரால் வர முடியல. எங்களை செக்ரட்டரி பெரியார் அவை இயக்குனரும் வந்திருக்காரு. எல்லாருக்கும் ஒளிமலங்கி துறையேற்ற உங்களால் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைன்னா ஒளிமயமாக இருக்கு. இது தொடர்ந்து நல்லபடியாக நடக்கணும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இன்னும் மேலும் மேலும் இதை திறக்க வைத்து எல்லாருக்கும் நல்ல பிரைட்டான ஒரு வாழ்க்கையை தரணும். நன்றி, வணக்கம். நன்றி. நம்ம பிரஸ்
மீடியாக்காரங்க எல்லாருக்குமே எங்க பத்திரிகைக்காரங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் எங்க டெக்னீஷியன் யூனியன் சார்பாக தினமலன் கோரிக்கை வைக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நாங்கள் எங்களை இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு எங்களை இன்வைட் பண்ணதே இல்லை. ஆனால் இப்போ வந்து எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு கோரிக்கைன்னு சொல்றது வந்து ரொம்ப சந்தோஷமான நிறைவு தருது. கண்டிப்பாக அவங்களோட எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கும், ஏன்னா நம்ம கிட்ட வேலை பார்க்குற உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெக்னீஷியன், லைட்மேன்ஸ், மற்ற அதர் கிராஃப்ட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும், ஒரு ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கும் வாழ்வும் வளம் தரணும். அவங்களோடலாம் சேர்ந்து பணியாற்ற திருப்தி ஆனந்தம் எங்களுக்கு நிறைய இருக்கு. அண்ணன் கோரிக்கைன்னு எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை செய்யுங்கன்னு ஆர்டர் கொடுத்தா போதும், கண்டிப்பாக அது வழியாக நாங்கள் நடப்போம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ரொம்ப நிறைவாக இருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் லைட்மேன் யூனியன், அது எங்கள் சகோதர யூனியன், அது எங்கள் உடன்பிறந்த யூனியன், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்த அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்காங்க, எல்லாருமே என் பிரதர் வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்கிறாங்க, என் மிஸ்ஸஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி எல்லாம் உறுப்பினர் எங்க சங்கத்தின் சார்பாக உறுப்பினர்லாம் பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. கேமராமேன் யூனியன் சார்பாக வந்தவங்க எல்லாருக்குமே, யாரோ சொல்ல மறந்துருக்கலாம் பட் கண்டிப்பா மிக்க நன்றி. பிளஸ் மீடியா எல்லாம் சொல்லி எல்லாம் எல்லாருக்குமே நன்றி. இந்த எங்களுக்கு அப்புறம் ஆங்கரிங் பண்ணாங்க சனா, அவங்களுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் அவங்களுக்கும் எங்க அசோசியேஷன் சார்பாக ஒரு, அப்புறம் பிஆர்ஓ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவருக்கு. நண்பர்களிடம் கேட்டுத்தான் பத்திரிகையில் பெயர் போட்டு எல்லோரையும் அன்புடன் அழைத்தோம். அதில் வந்து எங்களுக்கு மரியாதை செலுத்திய பெரியவர்களுக்கும், வர முடியாமல் இருக்கிற நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எல்லா கிராஃப்டும் எல்லா தொழிற்சங்கமும் எங்களோடு இணைந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று இத்தருணத்தில் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. இந்த பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற மேடையில் வீற்றிருக்கிற முன்னோடிகளே, அரங்கத்தில் அமைந்திருக்கிற பெரியவர்களே, தலைவர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடகத்தின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் முத்துசாமி அவர்கள் தலைமையில் இந்த சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்தோடு இணைந்து தொழிலாளர்களையும் அரவணைத்து திரையுலகம் செழிக்க, திரையுலகம் மேலும் மேலும் வளர அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம். எதிர்காலத்தில் மிக சோதனையான பிரச்சனைகளையும் வென்றெடுப்போம், அனைவரும் ஒன்றுபட்டு இருப்போம் என்று சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் அண்ணன் தலைவர் தானவரின் சார்பாகவும் வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றியும் வணக்கம். சவுத் இந்தியன் டிஜிட்டல் சினிமா டிவி அவுட்டோர் யூனிட் ஓனர்ஸ் அசோசியேஷன் அவர்கள் பதவியேற்புக்கு சீகா சார்பாக நாங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்று, பிசி அவர்கள் வர வேண்டும் என்று இருந்தால் மற்ற முக்கியமான காரணத்தால் அவர் மறுபடியும் அவர் போய்விட்டது. அவருடைய சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூடி